ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு பீரியட்ஸ் வந்துட்டு மாசம் மாசம் வரும்போது நம்ம எல்லாம் நினைப்போம், ஏண்டா மாசம் மாசம் பீரியட்ஸ் வருது, அது வராம இருந்தா நல்லா இருக்குமே, பெயின் இருக்காதே அப்படின்னு சொல்லி நினைப்போம். பீரியட்ஸ் ஆகுறது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம், ஏன்னா நம்மளோட யூட்ரைன் லைனிங் வந்துட்டு மாசம் மாசம் ஷெட் ஆனாதான் அது ஃப்ரெஷ்ஷான ஒரு லைனிங்கை வந்துட்டு திருப்பி ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சில டிப்ஸ் வந்து கொடுக்க போறேன், ஹவு டு மேனேஜ் மென்சுரேஷன் எவ்ரி மந்த். நான் டாக்டர் சவிதா அசோக், சக்தி கருத்தரிப்பு மற்றும் டெஸ்ட் டியூப் பேபி சென்டர். எங்களோட மற்ற வீடியோக்களுக்கு சக்தி ஃபர்டிலிட்டின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். ஒரு 5 இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், பீரியட்ஸ் பெயினை வந்துட்டு எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வர்றதுன்ட்டு. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஈட் ஹெல்த்தி ஃபுட் அண்ட் இன்க்ரீஸ் யுவர் ஸ்டாமினா. நம்ம நல்லா ஹெல்த்தியான டயட்டை வந்து ஃபாலோ பண்ணி நம்மளோட அந்த பெயின் த்ரெஷோல் லெவலை இன்க்ரீஸாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பெயின் கிராம்பிங் பெயினை நம்ம ஈஸியாக ஓவர் கம் பண்ணி வர முடியும். ஒரு சிலர் வந்து அடலசன்ட் ஏஜில் இருக்கும்போது ஜங்க் ஃபுட்ஸை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அண்ட் ஹெல்த்தி ஃபுட்ஸை வந்துட்டு அவாய்ட் பண்ணுவாங்க, கீரைகள் காய்கறிகள் இதெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணுவாங்க. பட் அப்படி பண்ணாதீங்க, ஏன்னா கீரைகள் காய்கறிகள் மற்றும் பழங்களில் தான் வந்துட்டு நிறைய வைட்டமின்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒவ்வொரு செல்லையும் போய் ஆட் பண்ணி நம்மளோட இம்யூன் சிஸ்டமாக பூஸ்ட் பண்ணும். ஸோ நம்மளோட அந்த கிராம்பிங் பெயினும் கம்மியாகிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. ட்ரிங்க் பிளண்டி ஆஃப் வாட்டர் ஸோ தட் யூ கேன் ஈஸிலி எலிமினேட் த வாட்டர் பில்டிங் ஆன் யுவர் பாடி. நம்ம பீரியட்ஸ் அப்போ வந்துட்டு நிறைய வாட்டர் வந்துட்டு ஸ்டோரேஜ் ஆகும், அதெல்லாம் நம்ம எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா நிறைய பிளண்டி ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட அந்த யூரின் அப்படின்றது மூலமாக நம்மளோட வேஸ்ட் எல்லாமே வெளியில் போயிடும். அடுத்து மூணாவது பாயிண்ட் வந்துட்டு உங்களுக்கு பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, தாங்கவே முடியலன்னா யூ கேன் யூஸ் ஹீட்டிங் பேட் ஆன் யுவர் டம்மி. அந்த இடத்துல வந்துட்டு ஒரு சுடுதண்ணீர் நல்லா முக்கி எடுத்து அந்த துணியை வந்து நீங்கள் வயிற்றில் வச்சிங்க அப்படின்னா அந்த ஹாட்டாக இருக்கிறது வந்துட்டு அந்த இடத்துல படும்போது உங்களுக்கு கூட அந்த கிராம்பிங் பெயின் வந்து ரொம்பவே கம்மியாகும். எப்பயுமே ரொம்ப ஆக்டிவாக இருக்க கற்றுக்கோங்க, ஏன்னா பீரியட்ஸ் அப்போ வந்துட்டு நம்மளுக்கு பெயின் இருக்கேன்னு படுத்துட்டே இருந்தோம்னா பெயின் வந்து கண்டிப்பாக குறைய போகிறதில்ல, இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு யூ எக்ஸசைஸ் வித் லைட்டர் ஆக்டிவிட்டீஸ் லைக் ஸ்ட்ரெச்சிங் பண்ணலாம், வாக்கிங், யோகா, எக்ஸசைஸ், ஸ்விம்மிங் அந்த மாதிரிலாம் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது இட் வில் இன்க்ரீசஸ் த பிளட் ஃப்ளோ அண்ட் இட் வில் கட்ஸ் டவுன் த கிராம்பிக் பெயின். அடுத்து நான் உங்களுக்கு சொல்ல போகிற இம்பார்ட்டன்ட் 5th பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யூ ஹாவ் டு ரெக்கார்ட் யுவர் பீரியட்ஸ். இது எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் நம்மளுக்கு பீரியட்ஸ் ஆகும்போது எந்த நாளில் ஆகுது அப்படின்றத கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா அடுத்த மாதம் வந்துட்டு ஒரு 2 days அகடாகவே பீரியட்ஸ் வரலாம் நிறைய பேருக்கு, இல்லை 3 days முன்னாடி வரலாம், இல்லை 5 days முன்னாடி வரலாம். ஸோ அந்த பீரியட் டைம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளோட நாப்கின்ஸ் வந்துட்டு நம்ம கையிலே இருந்தால் தான் வந்துட்டு நம்மளுக்கு சேஃப், இல்லை அப்படின்னா அந்த டைமில் கிடைக்கலன்னா நம்ம கஷ்டப்படணும். ஸோ ரெக்கார்ட் யுவர் பீரியட்ஸ் அண்ட் பி ரெடி ஃபார் யுவர் நெக்ஸ்ட் பீரியட்ஸ். தேங்க்யூ.